பேரன்பு கொண்ட கிரிக்கெட் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் அடியன் அஸ்ட்ரோபாஸ்கரின் இனிய வணக்கம். இப்போ T20 உலகக்கோப்பை ஐசிசி நடத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பான விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. இன்றைய 29வது மேட்ச் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இடையே நடக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே வலுவான அணியாக இங்கிலாந்து தான் டாப்பில் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா 3 மேட்ச் மோதி ஒரே ஒரு மேட்ச்சில் மட்டும் ஜெயிச்சிருக்கு 2 புள்ளி. இங்கிலாந்து ஜெயித்தா கன்ஃபார்மாக அவங்க செமிஃபைனல் உறுதி பண்ணிவிடுவாங்க, ஆல்ரெடி உறுதி பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இங்கிலாந்து இந்த மேட்ச்சில் ஜெயிச்சுட்டா உறுதி பண்ணிவிடுவாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவை பொறுத்தளவுக்கு ஒருவேளை இந்த டீம் இந்த அணி மேட்சை ஜெயித்தோம்னா இன்னொரு மேட்ச் இருக்கும், அதையும் ஜெயிச்சு ரன் ரேட் அடிப்படையில் யாராவது இன்னொரு அணியோட, அதாவது சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவோட போட்டி போடலாம், அல்லது வெஸ்ட் இண்டீஸோட போட்டி போடலாம் ரன் ரேட் அடிப்படையில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இங்கிலாந்து தான் எப்பயுமே டாப்பில் இருக்கிறது. அந்த உலகக்கோப்பையில் ஆரம்பத்திலிருந்து பாகிஸ்தானும் இங்கிலாந்தும் டாப்பில் இருக்குது. இதில் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெறுமா அப்படிங்கிறதான் கேள்வி எழுந்தது. ஸ்ரீலங்கா அணியுடைய உதயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கும்பம் வந்தது. கும்பத்தோட அதிபதியே 12 விரயஸ்தானத்தில் உட்கார்ந்து கவிப்போடு சேர்ந்து நிற்கிறது ஸ்ரீலங்கா அணிக்கு அது வெற்றி வாய்ப்பில் பிரச்சனை, நஷ்டம், சேதாரம், தன்னுடைய புகழ் கௌரவம் கெடுகிறது அப்படிங்கிறத காமிக்குது. அதே போல் நேராக இங்கிலாந்துக்குண்டான உதயம்னு பார்க்கும் பொழுது நமக்கு சிம்ம உதயத்தில் பார்த்திங்கன்னா கதிர், அந்த அதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது, கூடுதல் பலம். அப்போ இங்கிலாந்து அணிக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. அவங்க கன்ஃபார்மாக செமிஃபைனலுக்கு உறுதி செய்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத நாம் இதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.